கிழக்கு பகுதியில் உள்ள நகரங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கிழக்கு நகரங்களான கார்கிவ், நிப்ரோ, டொனஸ், மகிவ்கா, சப்ரிசிஷியா, மெரிச்சுபல், லுகன்ஸ், கர்லிஃபிகா, கமின்ஸ்கி ஆகிய நகரங்கள் மீது ரஷ்யா மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக உக்ரைன் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே கைப்பற்றிய சில பகுதிகளிலிருந்து ரஷ்ய படையினர் பின்வாங்கி வருகின்ற நிலையில் இந்த செய்தி வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் தாக்குதலில் ரஷ்ய ராணுவத்தைச் சேர்ந்த 18,300 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் 147 விமானங்கள், 134 ஹெலிகாப்டர்கள், 647 டாங்கிகள், 7 படகுகள், 1,273 சக்கர வாகனங்கள், 76 எரிபொருள் நிரப்பும் வாகனங்கள், 1,844 ராணுவ வீரர்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள், 4 மொபைல் ராக்கெட் லான்ச் மிஷின், 92 ஆளில்லா விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்யாவின் நட்பு நாடுகளான ஹங்கேரி மற்றும் செர்பியா ஆகிய நாடுகளில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர்களுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஹங்கேரியின் தேசியவாத பிரதமர் விக்டர் ஓர்பன் நாட்டின் பொது தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்று 4வது முறையாக பிரதமராகியுள்ளார். இந்த நிலையில் விக்டர் ஓர்பனுக்கு புடின் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் சர்வதேச அரசியலில் கடினமான சூழ்நிலை இருந்த போதிலும் இருதரப்பு நட்புறவை மேலும் மேலும் மேம்படுத்துவது இரு நாடுகளின் மக்களுக்கு நன்மை பயக்கும் என கூறியுள்ளார். இதேபோல் செர்பியாவில் நடந்த தேர்தலில் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அலெக்சாண்டர் வுசிக்கும் புடின் வாழ்த்துக்கள் கூறியுள்ளார். தேர்தல் முடிவானது அவரது சுதந்திரமான வெளியுறவு கொள்கைகளுக்கு கிடைத்த பெரிய அளவிலான மக்கள் ஆதரவை உறுதிப்படுத்துவதாக புடின் கூறியுள்ளார். வுசிக்கின் நடவடிக்கைகள் ரஷ்யாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையிலான கூட்டாண்மை சுக்தியை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று புடின் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஒரு பிராந்தியமாக கருதப்படும் ஹாங்காங்கின் தலைவர் கேரின் லாம் 2வது முறையாக பதவியை தொடரப்போவதில்லை என அறிவித்துள்ளார். 2017 ஆண்டு சீனாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 64 வயதான கேரின் லாம் தலைமை நிர்வாகியாக செயற்பட்ட போது பாரிய ஜனநாயக சார்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அதிக சீன கட்டுப்பாட்டிற்கு வழிவகுத்தன. இந்த சர்ச்சைக்குரிய பதவிக்காலத்திற்கு பிறகு நேற்று ஊடகவியலாளர்களை சந்தித்த போது தனது முடிவை சீனா ஏற்றுக்கொண்டதாக கூறினார். சமீப காலங்களில் தனது அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்ட போதிலும் ஒரு வருடத்திற்கு முன்பு 2வது முறையாக பதவியேற்க வேண்டாம் என்ற தனது விருப்பத்தை சீனாவிடம் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஹேரெல்லாம் பதவியிலிருந்து பின்வாங்கி தனது குடும்பத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார். ஹாங்காங்கின் தலைமைச் செயலாளர் ஜான்லி கேரிலாமுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. அடுத்த மாதம் புதிய தலைமை நிர்வாகியை தேர்வு செய்ய உள்ளனர். 2வது மிக உயர்ந்த அதிகாரியான லீ இந்த வாரம் தலைமை பதவிக்கான தனது வேட்பு மனுவை முன்வைக்க உள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் பொலிஸ்துறை அதிகாரியான லீ 2019 ஆண்டு போராட்டங்களின் போது முன்னணி பாதுகாப்பு அதிகாரியாகவும் இருந்துள்ளார். ஹாங்காங்கில் பாதுகாப்பில் கவனம் செலுத்தும் பெய்ஜிங்கின் நோக்கத்தின் அடையாளமாக அவர் கடந்த ஆண்டு தலைமை பதவிக்கு உயர்த்தப்பட்டார். சர்கோல் என்ற பெயரில் அழைக்கப்படும் பெண் 2017 ஆண்டு டான்ஸ்பாஸ் பகுதியில் ரஷ்ய பிரிவினைவாதிகளுக்கு எதிராக போராடியவராவார். இந்த ஆண்டு ஜனவரியில் அவர் ராணுவத்திலிருந்து விடைபெற்ற நிலையில் தற்போது மீண்டும் ரஷ்ய படைகளை துவசம் செய்வதற்காக ராணுவத்திற்கு திரும்பியிருக்கிறார். இந்த ரஷ்யர்கள் மனிதர்களே அல்ல, அவர்கள் அரக்கர்கள். ஆகவே ஒருவர் விடாமல் அவர்களை காலி செய்வோம் வாருங்கள் என அவர் தன் சக வீரர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார். அவரை ஹீரோவாக கொண்டாடும் உக்ரைனியர்கள் இதுவரை பெண் ஸ்னைப்பர்களாக இருந்தவர்களில் மிகவும் வெற்றிகரமான ஸ்னைப்பர் லைட்மிலா தான். 2ஆம் உலகப் போரின் போது நாசிக்களில் 309 பேரை கொன்றதால் அவர் லேடி டெத் என அழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மீது புதிய தடைகளை விதிக்க அமெரிக்கா விஜுகம் வகுத்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் சண்டை 40 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது. போரில் சற்றும் சமரசம் செய்து கொள்ளாத ரஷ்யாவின் கொட்டத்தை அடக்க அமெரிக்கா புதிய தடைகளை விதிக்க விஜுகம் வகுத்துள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்ஃபினன் நிருபர்களிடம் கூறுகையில், ரஷ்யா தான் நினைத்தது போல் ஒட்டுமொத்த உக்ரைனையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு பெற இயலவில்லை. ஆனால் தற்போது கிழக்கு தெற்கு பகுதிகளில் தனது இலக்கை நிர்ணயித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்யா மீது இன்னும் அதிகப்படியான தடைகளை விதிக்க இருக்கும் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்த அதிபர் ஜோ பைடன் முடிவு செய்துள்ளார். உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விளாடிமிர் புடின் மீது போர்க்குற்ற விசாரணையை தொடங்க அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கவும் பைடன் உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் மூலம் தகவல் கசிந்துள்ளது.
உக்ரைனில் கொடூரமாக கொல்லப்பட்ட சிறுமிகள் உடல்களில் ஸ்வத்திகா முத்திரையில் தீக்காயங்கள் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளாடிமிர் புடின் உத்தரவின் பேரில் ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி உக்ரைனுக்குள் புகுந்து போர் தாக்குதலை தொடங்கியது. இந்த போர் ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த போர் சமயத்தில் ரஷ்ய ராணுவம் பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக உக்ரைன் சாடி வருகிறது. இந்த சூழலில் 10 வயதுக்கும் குறைவான சிறுமிகளை கூட ரஷ்ய வீரர்கள் வன்புணர்வு செய்வதாகவும் பெண்களின் உடல்களில் தீக்காயங்களை ஏற்படுத்தும் வகையிலான நாச்சு முத்திரைகளை குத்தியதாகவும் உக்ரைன் எம்பி லெசியா வாசலெக்ஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் கொல்லப்பட்ட பல சிறுமிகளின் உடல்களில் ஸ்வஸ்திகா முத்திரை போன்ற வடிவில் தீக்காயங்கள் இருப்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. அதன்படி கொல்டோம்பர் நகரில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சிறுமியின் உடலில் ஸ்வஸ்திகா முத்திரையில் தீக்காயங்கள் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த வாசிலெங்ஸ் பதிவில் ரஷ்ய வீரர்கள் கொள்ளையடித்து துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்கிறார்கள். 10 வயது சிறுமிகள் கொல்லப்பட்டு அவர்கள் உடலில் ஸ்வஸ்திகா வடிவ தீக்காயங்கள் இருப்பதை காண முடிகிறது. ரஷ்ய ஆண்கள் இதை செய்தார்கள். ரஷ்ய தாய்மார்கள் அவர்களை வளர்த்தனர். ஒழுக்க குற்றவாளிகளின் தேசம் அது என காட்டமாக பதிவிட்டுள்ளார்.